இது ஓப்போவோட புது ப்ரீமியம் மிட்ரேஞ்ச் ஃபோன் F21 Pro 5G. ஸோ இந்த தடவை இந்த ஃபோனில் என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க அன்பாக்ஸ் பண்ணி டீட்டெயில்டாக பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். டிப்பிக்கலான ஓப்போ ப்ளூ பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா உள்ள ஒரு பிளாக் இன்சர்ட் இருக்குது. இதில் சிம் டூல், சில ரீஃப்ளெக்ஸ், அப்புறம் ஒரு சாஃப்ட் டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபோனுக்கு வருவோம். இந்த பேக் இதை ரெயின்போ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து மல்டி லேயர் கோட்டிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணி ஒரு கிளிட்டரிங் லுக் ப்ளஸ் 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த ரெயின்போங்கிற பேர். கொஞ்சம் யூனிக்கான பேக் தான், பட் சில பேருக்கு இது ரொம்பவே ஓவராக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னொரு ஒரு காஸ்மிக் பிளாக்கும் அவைலபிளாக இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் மியூட்டடான ஃபினிஷ். ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ப்ரீ அப்ளைடாக இருக்குது, அதை ரிமூவ் பண்ணுவோம் டிஸ்பிளே நம்ம க்ளோஸ்அப்பாக பார்க்குறதுக்கு. இது போக பாக்ஸில் ஒரு டைப் ஏ டு டைப் சி கேபிள் ப்ளஸ் ஃபைனலாக 33 வாட் சூப்பர் வூக் சார்ஜர் இருக்குது. ஸோ அவ்வளோதான் பாக்ஸ் கான்டென்ட்ஸ். இப்போ நம்ம F21 Pro 5G-யை கொஞ்சம் க்ளோஸாக பார்க்கலாம். இந்த ஃபோனை பிக்கப் பண்ணையில் நம்ம முதல்ல நோட்டீஸ் பண்ணுற விஷயம் ரொம்பவே லைட்டாக இருக்குங்கிறது தான். வெயிட் வெறும் 173 கிராம்ஸ். அது ஒரு மேஜர் பாசிட்டிவ்னு சொல்லலாம். பட் அதே சமயத்தில் பேக் பிளாஸ்டிக், அது கண்டிப்பாக பாசிட்டிவ் கிடையாது. திக்னஸ் வெறும் 7.5 mm, 6.4 inch டிஸ்பிளே. இந்த ஓவரால் ஃபார்ம் ஃபேக்டர் கொஞ்சம் காம்பாக்டாக இருக்குது. சிங்கிள் ஹேண்ட் யூஸ்க்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொல்லலாம். இப்போது பின்னாடி அந்த ரெனோ ஃபோன்ஸில் ஒரு எல்இடி பார்த்தோம்ல, இங்கே ரெண்டு கேமராஸை சுற்றியும் எல்இடிஸ் கொடுத்துருக்காங்க. சினாரியோக்கு ஏற்ற மாதிரி வேரியிங் ஷேட்ஸ் ஆஃப் ப்ளூவில் இது லைட்டாக பார்க்கும். ஓப்போ இதை டியூவல் ஆர்பிட் லைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. டிஸ்பிளேன்னு வரையில் நல்ல டிஸ்பிளே தான். ஓலெட் பேனல், 6.4 inch, 90.8% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ, 2.5D கிளாஸில் கவராக இருக்குது. ஸோ அந்த ஸ்லைட்டான கர்வ்ஸ் எட்ஜஸில் இருக்குது. பிரைட்டான பேனல், பஞ்சி கலர்ஸ், ஆமோலெடுங்கிறதுனால ஆனா எஸ் இங்கே ஒரு ஆனா இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz. 2022 27,000 ரூபா ஃபோனுக்கு 60 Hz டிஸ்பிளேங்கிறது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் டிஸ்பிளே கடியில் இருக்குது. இது நல்ல குவாலிட்டி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், குவிக்காக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. டிஸ்பிளேயோட டாப் லெஃப்ட் கார்னரில் ஒரு 16 MP F2.4 செல்ஃபி கேமரா இருக்குது. ஃபேஸ் அன்லாக் திருப்பியும் ரொம்ப குவிக்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். செல்ஃபீஸ்னு வரையில் நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதெல்லாம் இந்த செல்ஃபி கேமரா வச்சு எடுத்த சாம்பிள்ஸ். பின்னாடி 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 64 MP ப்ரைமரி, அப்புறம் 2 MP சென்சர்ஸ், டெப்த், மேக்ரோ சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சாம்பிள்ஸ் எல்லாமே அந்த ப்ரைமரி கேமரா வச்சு எடுத்தது தான். ப்ரைமரி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. F1.7 லென்ஸோட பேராக இருக்குது. இமேஜஸில் டீட்டெயில்ஸும் சரி கலர்ஸும் சரி கரெக்டாக இருந்தது. பட் இந்த செக்மெண்ட்டில் அல்ட்ரா வைட் இல்லாதது திருப்பியும் அதுவும் ஒரு நெகட்டிவ். அது மட்டும் இல்லை, வீடியோவும் மேக்ஸிமம் 1080p தான். டியூவல் வீடியோ கேப்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு சின்ன நல்ல விஷயம். மற்றபடி பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்த்தா பவர் கீ ரைட்டில் இருக்குது, செகண்டரி மைக் டாப்பில், சிம் ட்ரே, வால்யூம் கீஸ் லெஃப்டில். இது ஒரு ஹைப்ரிட் ட்ரே, மைக்ரோ எஸ்டி வேணும்னா யூஸ் பண்ணலாம். 5G வரையில 6 பேண்ட்ஸ்க்கு சப்போர்ட் இருக்குது. பெஸ்ட் இல்லை, பட் அதே சமயத்தில் இதோட கம்மியான சப்போர்ட்டும் நம்ம பார்த்துருக்கோம். கீழே ஒரு ஹெட்ஃபோன் ஜாக், ப்ரைமரி மைக்ரோஃபோன், யூஎஸ்பி டைப் சி போர்ட், அப்புறம் சிங்கிள் ஸ்பீக்கர். இன்டர்னல்ஸ்னு வரையில் இந்த F21 Pro 5G-ல குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் 695 SoC யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சாலிடான சிப், மற்ற ஃபோன்ஸில் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது கூட 8 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ். இதில் 5 GB வரைக்கும் வர்ச்சுவல் மெமரியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இப்போ ஸ்னாப் ட்ராகன் 695 நல்ல சிப் தான். அதை பற்றி நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, ரொம்பவே பவர் எஃபிஷியன்ட் சிப். ஸோ இதில் உள்ள 4500 mAh பேட்டரி ஒரு நாள் தாங்கணும் மாடரேட் யூசேஜுக்கு. டாப் அப் பண்ணணும்னா அஃப்கோர்ஸ் 33 W சூப்பர் வூக் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கேமிங்னு வரையில் ஸ்னாப் ட்ராகன் 695-ஆல் கிட்டத்தட்ட எல்லா கேம்ஸும் ரன் பண்ண முடியும். பட் ஹையஸ்ட் செட்டிங்ஸில் முடியாது. ஸோ கொஞ்சம் அந்த ப்ரீசெட்டை நீங்கள் ட்ராப் டவுன் பண்ண ரெடியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற கேம்ஸ் இதால் ரன் பண்ண முடியணும். சாஃப்ட்வேர்னு வரையில் கலர் ஓஎஸ் 12 ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஆண்ட்ராய்டு 11 பேஸ் பண்ண கலர் ஓஎஸ் 12. அதே மாதிரி எக்கச்சக்கமாக ப்ரீலோடட் ஆப்ஸும் இருக்குது. ஸோ ப்ளோட்வேரும் அதிகம், பட் அட்லீஸ்ட் மோஸ்ட்டாக எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கல, ஓமோஜிஸ், ஏர் ஜெஸ்டர்ஸ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாக கலர் ஓஎஸ் கடைசி ஒரு சில வருஷத்தில் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. இன்றைக்கி தேதிக்கு ரொம்பவே ஸ்டேபிளான ஒரு ஃபீச்சர் பேக்ட் கஸ்டம் இன்டர்ஃபேஸ்னு சொல்லலாம். 60 Hz கூட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு. டே டு டே யூஸ்க்கு F21 Pro 5G ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது. இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இல்லைன்னு சொல்ல, பட் 27,000 ரூபாய்க்கு கொஞ்சம் நிறையவே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அந்த ரிஃப்ரெஷ் ரேட்டும் சரி, அல்ட்ரா வைட் கேமரா இல்லாதது, லிமிடெட் 5G பேண்ட்ஸ், இது எல்லாமே 27,000 ரூபா ஆஸ்கிங் ப்ரைஸ்க்கு எனக்கு கரெக்டாக படல. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஃபோன் வர்த்துன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா, உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல நீங்கள் நினைக்கிறத பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 டெக் தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பை.